புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள குலமங்கலம் மலைக்கோவில் திடலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக நடைபெற்றது. கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி ஜல்லிக்கட்டு போட்டியை காலை 8:30 சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முன்னதாக வருவாய் கோட்டாட்சியர் பால தண்டாயுதபாணி ஜல்லிக்கட்டு உறுதிமொழியை வாசிக்க காளையர்கள், பார்வையாளர்கள், அதிகாரிகள் என அனைவரும் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். முதலாவதாக மேலதாளத்துடன் களத்திற்கு வந்த வடக்கு வாசல் கருப்பர் கோயில் காளை வாடி வாசலில் இருந்து அவிழ்த்து விடப்பட்டது. ஜல்லிக்கட்டில் மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருச்சி, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 606 காளைகளும் 150 காளையர்களும் களம் கண்டனர். இந்த ஜல்லிக்கட்டில் சிறந்த முறையில் காளைகளை தழுவிய காளையர்களுக்கும் நீண்ட நேரம் வீரர்களை திணறடித்த களமாடிய காளைகளுக்கும் குக்கர், சில்வர் குடம், தங்க நாணயம் உள்ளிட்டவை பரிசாக வழங்கப்பட்டன. பனிரெண்டுக்கும் மேற்பட்ட காளைகளை அடக்கிய புல்வயல் ராஜதுரை சிறந்த மாடுபிடி வீரராக தேர்வு செய்யப்பட்டு ரொக்கப்பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. நீண்ட நேரம் களத்தில் நின்று மாடுபிடி வீரர்களை திக்குமுக்காடச் செய்த தேனிமலை நந்தா என்பவருக்கு சொந்தமான காளை சிறந்த காளையாக தேர்வு செய்யப்பட்டு ரொக்கப்பணம் வழங்கப்பட்டது. இதில் காளையர்கள் 9, காளைகளின் உரிமையாளர்கள் 7, பார்வையாளர்கள் 4 என மொத்தம் 20 காயமடைந்தனர். ஜல்லிக்கட்டை சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர்.